ஜித்து ஜோசப் இயக்கத்துல கார்த்திக் ஜோதிகா, சத்யராஜ், சீதா, சௌகார் ஜானகி, இளவரசு இவங்க எல்லாம் நடிச்ச படம் தம்பி. இந்த படம் நேத்துக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. கார்த்திக் பக்கா ஃப்ராடா நடிச்சு ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்காரு. படத்துல வரும் ட்விஸ்டுகள் தான் அதற்கு பலம் அப்படின்னு விமர்சனம் வந்திருக்கு. தம்பி படத்தை பார்த்தவங்க என்ன ஒரு கிளைமேக்ஸ்டா அப்படின்னு வியந்து பாராட்டி இருக்காங்க. தம்பியை நம்பி கண்டிப்பா தைரியமா தீட்டிருக்க போகலாம் அப்படின்னு படத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையடுத்து வீக்கெண்ட்ல எல்லாரும் படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ்ல படத்தை ஆன்லைன்ல வெளியே விட்டுருக்காங்க தமிழ் ராக்கர்ஸ். ஸோ இதனால தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சவங்க கூட படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துருவாங்க. தயாரிப்பாளர் தலையை இடிய இறக்குவதே இந்த தமிழ் ராக்கர்ஸ்க்கு வேலையா போயிடுச்சு. தம்பி படத்தை ஜோதிகாவோட சொந்த தம்பி தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. நேத்திக்கு வெளியான ஹீரோ படத்துல ஊழல் கல்வி முறையை ஒழிப்பது பத்தி காட்டியிருந்தாங்க இயக்குனர் பி எஸ் மித்ரன். போற போக்க பார்த்தா யாராவது ஒரு இயக்குனர் தமிழ் ராக்கர்ஸ் ஆட்களை பிடிச்சு ஜெயில போடுறது கன்ஃபார்ம் ஆகிடும் போல. அந்த அளவுக்கு மொழி வித்தியாசம் இல்லாம புது படங்களை கசிய விட்டு கொண்டிருக்கிறது தமிழ் ராக்கர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.